ஃபோர்த்து சம்மில் நமக்கு ஏபியும் அணி கோவையாக கொடுக்காம ஸோ அணிகளாக கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க, 3, 0, 1, -2. ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது வந்து ஏபியின் அணிக்கோவை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஏபி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஏபி மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 3 -1, 2 +1. அடுத்தது 3, 0, 1, -2. இப்போ இந்த நிறை எடுத்துக்கணுமா? இந்த நிறை எடுத்து இந்த நிரலை பண்ண போகிறோம். ஸோ அதாவது இந்த 3 வச்சு இந்த 3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 9. அடுத்து இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. ஸோ அப்போ -1. இப்போ அடுத்து இதே நிறைய வச்சு இந்த நிரலை பண்ணணும். ஸோ இந்த 3 வச்சு என்ன பண்ணணும், 0 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு 0 வரும். இங்கே -1 × -2 நமக்கு என்னது, +2. இப்போ இந்த நிறைய வச்சு இந்த நிரலை பண்ண போகிறோம். ஸோ 3, 2, 6 + 1, 1. ஏன்னா நம்ம நடுவில் வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு ப்ளஸ் தான் வந்திருக்கும், 9 +. ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது, -1 × 1 என்ன பண்ணோம், -1 × 1 -1. ஸோ +(-) நமக்கு என்னது, மைனஸ் தான் வரும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே மைனஸ் போட்டிருக்கோம். அப்படி இல்லாட்டி ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி என்ன செய்யணும், ப்ளஸ் பண்ணணும். அடுத்தது இந்த நிறைய வச்சு இந்த நிறையில் பண்ணணும், 0 - 2. ஸோ 0 - 2. இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 8, 7. ஸோ 2 - 2, இது வந்து நமக்கு ஏபி தான். இப்போ இந்த ஏபியோட நம்ம அணிக்கோவை கண்டுபிடிக்கணும். ஸோ அணிக்கோவையாக இருக்கும் பொழுது இதோட ப்ராக்கெட் நமக்கு என்ன செய்யறதும் மாறிடும். இப்போ 8, 2, 7 - 2. ஸோ இது எப்பயும் போல் நம்ம 2×2 மதிப்பு கண்டுபிடிக்கோமோ அதே மாதிரி. ஸோ இதே இதே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 16 - ஆனால் இங்கே வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இதே இதே மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நிறையவும் நிறையிலையும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த 2 1 ஐயும் 3 1 ஐயும் பண்ணும் பொழுது இப்போ இந்த 2 ஐயும் 3 ஐயும் வச்சு மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஸோ 6. அடுத்து இந்த 1 ஐயும் இந்த 1 ஐயும் வச்சு பண்ணியிருப்போம், 1. ஸோ 2 நம்ம என்ன செய்கிறோம், ப்ளஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் இது. ஸோ அடுத்து இந்த 7 2 ஐயும் 14. இப்போ ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதால ரெண்டையும் கூட்டி ஸோ அதே சிம்பிள் போடணும், -30. அடுத்து 5th சம்மில் ஸோ தீர்க்க அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும், எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். -3 5 எக்ஸு, -x 3 1. ஸோ இதை வந்து அந்த டெல்டா மெத்தடுக்கு நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த நிறையவே எடுத்துக்கிறேன். ஸோ நிறையில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது, 7. இப்போ இங்கே வந்து நமக்கு ப்ளஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ 7னா இந்த நிறையவும் இந்த நிரலையும் விட்டோம்னா மீதம் நமக்கு என்ன இருக்குது, 5 - 3 எக்ஸ். ஸோ அடுத்து இந்த நிறையில் நம்ம என்ன எடுக்கணும், 4. ஸோ 4னா நமக்கு என்னது, -4. ஸோ இதை எடுத்துக்காட்டு 1.4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த 4 எடுத்துருக்கோமா, அப்போ இந்த நிறையவும் இந்த நிரலையும் விட்டோம்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது, -3. ஏற்கனவே நம்ம மைனஸ் தான் பண்ணுவோம். அடுத்து -x × x நமக்கு என்னது, -x². ஸோ அடுத்தது +11. இந்த நிறையில் இருக்கிறத 3 எடுத்தாச்சு, +11. அப்போ இந்த நிறையவும் நிரலையும் விட்டோம்னா -9. ஸோ -5 எக்ஸ். இந்த இதே இதே நம்ம என்ன செய்கிறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம 2×2 எடுத்துக்கிறோம். இப்போ =0. ஸோ 7 5 - இப்போ 7 வந்து உள்ளே கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம், 35 - 21 எக்ஸு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா -4 -3. ஸோ இது வந்து நமக்கு -×- என்னவாகும், +x². ஸோ +11 - 9. இங்கே நமக்கு -×- என்னது, ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 35 - 21 எக்ஸு.
இப்போ மைனஸ் நாலு உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் 12 மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர்ட், அடுத்தது மைனஸ் 99 ப்ளஸ் 55 எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இப்போ மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து எக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் 21 இங்கே ப்ளஸ் 55 இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணோன்னா 34 எக்ஸு, அடுத்து இங்கே ப்ளஸ் 35 மைனஸ் 99 இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணோன்னா 4 ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு 2 டிவைட் ஆகும். அதே மாதிரி இந்த முன்னாடி இருக்கிற அந்த மைனஸ் எக்ஸை நம்ம என்ன செய்யணும், ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஸோ அப்போ இதை ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும், மைனஸ் 2 டிவைட் பண்ணணும். மைனஸ் 2 வகுத்தோம்னா 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 17 எக்ஸு, ஸோ ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. ஆ சார், இந்த இடத்துல இப்போ நமக்கு, ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்தோம், ப்ளஸ் 35 மைனஸ் 99 இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று நமக்கு என்னது, ப்ளஸ் 12 ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு அடுத்து மைனஸ் 99 மைனஸ் பண்ணோன்னா 52 நமக்கு கிடைக்கும். ஸோ 52 ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம மைனஸ் 2 வகுத்தோம்னா ப்ளஸ் 26 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஸ்டெப்பில் இதை நம்ம காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தினா நமக்கு எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 13 கிடைக்கும். ஸோ அதாவது 26 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 52, 52 நமக்கு மைனஸ் 17 கிடைக்கணும். ஸோ இப்போ காரணிப்படுத்தினா எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 13. இப்போ இந்த ஈக்குவல் டு 0 நம்ம 2 தான் பிரிக்கணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, 2 எக்ஸ் மைனஸ் 13 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 13 இங்கிட்டு மைனஸ் 13 இங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 13 ஆகும். இந்த பெருக்கல் 2 நமக்கு வகுத்தல் 2 மாறும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2,13/2. ஸோ இங்கே நமக்கு 13 நமக்கு என்னது, 52. ஸோ 13 52, அதே மாதிரி. ஸோ அப்போ சிம்பிள் வந்து நம்ம என்ன எடுக்கணும்னா மைனஸ் 13 இன்ட்டு மைனஸ் 4, அப்போ தான் நமக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 52 வரும். இப்போ ரெண்டையும் கூட்டி நம்ம மைனஸ் 17 போடுவோம். ஸோ இப்போ இங்கே முன்னாடி நமக்கு 2 இருக்குது, அப்போ என்ன செய்யணும், கீழே 2 போடணும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 2. இப்போ அந்த கீழே இருக்க 2 நமக்கு மேலே வந்துடும். இதுதான் நமக்கு என்னது, இந்த 2x-13. ஸோ -13 -4 இங்கே வந்து 2 கேன்சல் பண்ணிடுவோம். இங்கே வந்து நமக்கு 1 தான் இருக்குதுன்னு அர்த்தம், கீழே எதுவுமே இல்லை 1. அதனால தான் நம்ம எக்ஸ் மைனஸ் 2 போட்டிருக்கோம். இங்கே கீழே இருக்கிற 2 வகுத்தல் 2 நமக்கு பெருக்கல் 2 மாறுறதெல்லாம் 2x-13.